ராஜாக்களை ராணிக்களை மட்டுமே வரைஞ்சிட்டு இருந்த அந்த காலத்துல டாவின்சி ஒரு சாதாரண பெண்ணை கூப்பிட்டு ஓவியமா வரைஞ்சாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்க, மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் உண்மைன்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி நினைக்கல. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடித்த தர்பார் திரைப்படம் உலகம் முழுக்க இரண்டு நாள் ரிலீஸ் ஆக போகுது. படத்துக்கான ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. அதே மாதிரி ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கு. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தெலுங்கு மற்றும் ஹிந்தி ரசிகர்களும் இந்த படத்துக்கான ரிலீஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில தர்பார் திரைப்படத்தின் வியாபாரம் நம்மளை மலைக்க வைக்குது. அதாவது லைகா நிறுவனத்துக்கு இந்த படத்தினுடைய ரிலீஸ்க்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட்டாக 100 கோடிக்கு மேலே கைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறது ப்ராஃபிட் மட்டும்தான். அதாவது இந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 230 கோடிக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கை படம் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் இன்னும் கூட அறியும். இந்த எண்ணிக்கை இன்னும் 2 நாட்களில் இன்னும் அதிகமாகலாம். சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுக்க இந்த படத்துக்கான ப்ரீ புக்கிங் பார்த்தீங்கன்னா மலைக்க வைக்குது. தர்பார் திரைப்படத்தின் முதல் நாள் புக்கிங் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100% புக்கிங் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. புக்கிங் ஓபன் பண்ண தியேட்டர்களில் இப்போவே 80% மேலே புக்கிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறதான் சிறப்பான விஷயம். உலகம் முழுக்க தர்பார் திரைப்படத்தை 7000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் மட்டுமே 4000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே தர்பார் திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரேட் அனாலிசிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தர்பார் திரைப்படம் ஈஸியாக 300 கோடிக்கு மேலே கல்பன வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை படம் எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருந்துச்சுன்னா, பிளாக் பஸ்டர் மூவியாக இருந்துச்சுன்னா படம் 350 கோடிக்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதுக்கு அவங்க 3 விஷயத்தை முக்கியமாக சொல்கிறாங்க. 1, ரஜினி சார் மற்றும் ஏஆர் முருகதாஸோட காம்பினேஷன், இதனால மக்கள் மத்தியில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பு. 2, பொங்கல் விடுமுறையாக கிட்டத்தட்ட 10 நாள் விடுமுறை. இன்னொன்று, இந்த திரைப்படம் நல்ல ஃபெஸ்டிவல் சீசனில் ரிலீஸ் ஆகுது. 3, ரஜினி சார் பல வருஷத்துக்கு அப்புறமா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் நடிச்சிருக்காரு. இது எல்லாம் சேர்ந்து படத்தினுடைய எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கதா சொல்கிறாங்க. மொத்தத்தில் தர்பார் திரைப்படத்தின் வசூல் இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸையும் உரை.